தர்மபால என்ற உறுப்பினர் சனிவரட்ன என்பவரையும், ஜெயதிலக என்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் அவருடைய அமைச்சருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இவ்விருவரோடும் தொடர்பு கொண்டு நான் இந்த வேலையை ஏன் செய்தீர்கள் என்று கேட்டபொழுது எங்களை அவசரமாக மார்ட்டின் ரோட்டுக்கு அழைத்தார்கள். நாங்கள் சென்றோம். மார்ட்டின் ரோட்டில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய காரியாலயத்தை வைத்து எங்களிடம் பேரம் பேசப்பட்டது. எங்களுக்கு அமைச்சு பதவி தருவதாக சொல்லப்பட்டது. நாங்கள் அந்த அடிப்படையிலே கையெழுத்து வைத்தோம். கையெழுத்து வைத்து விட்டு வந்த பிற்பாடுதான் எங்களுக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே விக்னேஸ்வரன் அவர்களை பிரட்டுவதற்காக நீங்கள் செய்த நல்ல காரியத்துக்கு உங்களுக்கு வரவேற்கிறோம் என்ற அதிகமான வரவேற்பும் ஆதரவும் அதிகரித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த தமிழரசு கட்சியோடு இணைந்து நாங்கள் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பொழுது அவருக்கு எதிராக வாக்களித்து தோக்கடிப்போம் என்று சொன்ன சம்பந்தப்பட்ட தமிழரசு கட்சியின் தலைமை உடனடியாக தலையிட்டு இந்த ஆளுநரிடம் கொடுத்த பிரேரணை மீள பெற்று இதுக்கு ஒரு சுமூகமாக நிலையை காண வேண்டும். அதை காண அவர்கள் தவறுவார்கள் என்றால் அவருடைய இருப்பு நிச்சயமாக கேள்விக்குறியாகின்ற ஒரு சூழ்நிலை எதிர்காலத்திலே உருவாகின்றதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. துணை போகக்கூடாது எதிர்கட்சி என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருக்கின்றது. அதை மட்டுமில்ல, தமிழரசு கட்சியும் இந்த ஈனச் செயலை செய்யக்கூடாது. செய்தால் அது பாரிய விளைவுகளை எதிர்காலத்திலே ஏற்படும்.